ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மூவ் யூனிவர்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2012 ஒரு ஃபேண்டசி காமெடியோட ரிலீஸ் ஆன தி பிராஸ் டீபாட்ங்கிற ஒரு இங்கிலீஷ் மூவியை தான் பார்க்க போறோம். படத்துடைய ஆரம்பத்துல லவ் பண்ணி புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்ட கப்பிள்ஸ் ரெண்டு பேரு இந்த படத்துடைய ஹீரோ ஹீரோயின். இவங்களுக்கு பினான்சியலா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பல பேர்கிட்ட கடன் வாங்கிட்டு அடைக்க முடியாம இருக்காங்க. சம்டைம்ஸ் சாப்பாடுக்கே வழி இல்ல. ஆனா டெய்லியும் எப்படியோ ஓடிக்கிட்டு இருக்குது. ஹீரோ ஒரு கால் சென்டர்ல வேலை பார்க்கறான். அவனுடைய மேனேஜர் ஹீரோ கிட்ட வந்து, நீ கம்பெனிக்கு வரதே லேட்டு, ஒரு வேலையை கூட சரியா பண்ண மாட்டுக்க, உன்னால ஒரு ப்ராடக்ட் கூட சேல் ஆக மாட்டுக்கு, இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் சொல்லிட்டு போறான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் பக்காவா மேக்கப் பண்ணிட்டு நீட்டா இன்டர்வியூக்கு போவா. ஆனா எல்லா தடவையும் இன்டர்வியூல ஃபெயில் ஆயிருவா. ஆனா இது வரைக்கும் அவ தன்னம்பிக்கை இழந்ததில்ல. ஹீரோயினுடைய கிளாஸ்மேட் ஒருத்தவன் பேரு ஆர்னி, அவன் வீட்டுலதான் இவங்க ரெண்டு பேரும் வாடகை எடுத்து தங்கியிருப்பாங்க. அவனும் வாடகை கேட்டு வந்திருப்பான். இவங்க இருக்கிற நிலைமையும் பார்த்து புரிஞ்சுப்பான். நீ ஏன் இவன் கூட கடந்து கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க, அழகா என் கூட வந்திருந்தனா உன்னை நல்லாவே மல்லிகை ஜாம வாங்கிறதுக்காக சூப்பர் மார்க்கெட்டுக்கு கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு ட்ரக் இவங்க காரை டமால்னு அடிச்சிருது. அடிச்ச அடியில கார் சுத்திக்கிட்டே ஒரு இடத்துல போய் நின்னுருது. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்னும் ஆகல, லைட்டா கார் கிளாஸ் மட்டும் உடஞ்சிருந்திருக்கும். அந்த இடத்துக்கு போலீஸ் பேட்ரோல் அங்க வந்து ஹீரோவா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதிரில ஒரு பாட்டி பழைய டின்ல இருந்து பல பலன் இருக்கிற ஒரு டீ பாட்டை ஷெட்டுக்குள்ள எடுத்துட்டு போறாங்க. இதை நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு அந்த ஷெட்டுக்குள்ள போறா. பார்த்தா அது பழங்காலத்து பொருளை விற்கிற கடை. அந்த பாட்டியும் ஹீரோயினை பார்த்துட்டு என்னம்மா வேணும்னு கேக்குறாங்க. இல்ல நான் சும்மா பார்க்கதான் வந்து. அந்த டைம்ல அந்த பாட்டிக்கு ஒரு போன் கால் வருதுன்னு போறாங்க. ஹீரோயினும் பல பலன் இருக்கிற அந்த பித்தால டீ பாட்டை பாத்துறா. அதை பார்த்தவனே நம்ம ஹீரோயினுக்கு முகம் பிரகாசமாவது. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஹீரோயினும் அந்த டீ பாட்டை ஆட்டையை போட்டுட்டு கார்ல வந்து காந்துறா. இதை பார்த்துட்டு ஹீரோவும், நம்ம லைஃப்ல பண்ணாத ஒரு விஷயம் திருட்டு, அதையும் பண்ணிட்டியா, முதல்ல கார் எடுன்னு சொன்னோன்ன ரெண்டு பேருமே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோவும் கம்பெனிக்கு வெளியே இருக்கிற ஒரு பெஞ்ச்ல காந்துகிட்டு, இந்த போரிங்கான கால் சென்டர் வேலையிலேயே என் வாழ்க்கை போயிருமோன்னு யோசிச்சுட்டு காந்திருக்கான். அப்போ இவன் கூட வேலை பார்க்கிற ஒரு பொண்ணு ஹீரோ பெஞ்ச்ல காந்துகிட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம மேனேஜர் இன்னொரு பொம்பளை கூட அஃபேர்ல இருக்காருன்னு ஹீரோ கிட்ட போட்டோவையும் காமிக்கிறா. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அடுத்த ஜாப்க்கான இன்டர்வியூக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. அப்படி அவ போன்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது தெரியாதனமா ஹேர் கர்லர் அவ நெத்தில சூடு வச்சு விட்டுருது. இவ வழியில கத்துறா. அந்த டைம்ல அந்த டீ பாட்டும் அதிருது. இதுக்கு என்ன ஆச்சுன்னு அவளும் அந்த மூடிய திறந்து பாக்குறா. உள்ள ஒரே பணம். ஓ, நம்மளை காயப்படுத்திக்கிட்டா இந்த டீ பாட்ல இருந்து பணம் வருமோன்னு கையாலேயே வேகமா கபோர்ட்ல குத்துறா. இவளுக்கு வலிக்குது. இருந்தாலும் அந்த டீ பாட்ல இருந்து பணமா வரத பார்த்து இவ சந்தோஷப்படுறா. அங்க கம்பெனில மேனேஜர் ஹீரோவை கூப்பிட்டு வச்சு, உன் வேலையில இன்னும் வரைக்கும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல, இதனால கம்பெனிக்கு தான் லாஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால அந்த மேனேஜர் ஹீரோவை வேலையை விட்டு தூக்கிடுறான். அந்த கவலையோடவே நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு போறான். அங்க வீட்டுல ஒரே ரத்த கரையா இருக்கு. என்னாச்சுன்னு சொல்லிட்டு வேகமா பெட்ரூம்க்கு போறான். அங்க ஹீரோயின் அன்கான்சியஸா படுத்து கிடக்கா. ஐயோ, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தற்கொலை பண்ணிக்கிட்டாலோன்னு ஹீரோ பயப்படுறான். ஏ, எனக்கு ஒன்னும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன்னு அவளும் எந்திரிச்சு ஸ்டைலா அந்த பிராஸ் டீ பாட்டை புடிச்சுக்கிட்டு நடந்து காமிக்கிறா. ஏய், முதல்ல உனக்கு என்ன ஆச்சுன்னு ஹீரோ கிட்ட ஹீரோயின் கேக்குறா. என்னைய வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சோகத்தோட சொல்றான். ஏய், அவ்வளவுதானே, இதுக்கெல்லாம் கவலைப்படலாமா, சரி இந்த டீ பாட்டை நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோவை எந்திரிச்சு நிக்க சொல்றா. எதுக்கு, ஹீரோயினும் முட்டியால ஹீரோவுடைய மெயின்லயே ஒரு எத்து எத்துறா. இதனால அவன் வழியில கத்துறான். அந்த டீ பாட்ல இருந்து பணமா வெளியே வருது. ஹீரோ இதை பார்த்துட்டு ஒரு பக்கம் ஆச்சரியப்பட்டாலும் இன்னொரு பக்கம் இது நம்மளுக்கு ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றான். ஆனா ஹீரோயின் ஆல்ரெடி இதுக்கு அடிக்ட் ஆயிட்டா. தென் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவும் அந்த பிராஸ் டீ பாட் எடுத்துக்கிட்டு திரும்பவும் அந்த பாட்டி கடையிலே கொடுத்துலான்னு போறான். ஆனா அந்த கடை இப்போ பெர்மனண்டா மூடி கிடக்குது. ஹீரோக்கு என்ன பண்ணும் தெரியாம இந்த பழைய பொருள் எல்லாம் ஏலத்துக்குடுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு போறான். அங்க ஒரு ஷோவும் நடக்குது. அங்க ஒருத்தவன் ஹீரோ கிட்ட வந்து, இந்த டீ பாட்டை நான் நல்ல ரேட்டுக்கு நான் ஏலத்துல வித்து காமிக்கிறேன்னு சொல்றான். இத ஒரு சைனாக்காரன் டிவியில பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா கடைசியில அந்த டீ பாட் சேல் ஆகவே இல்லை. சோ ஹீரோவும் அந்த டீ பாட் எடுத்துக்கிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கே வந்துடுறான். பாத்தியா, இதை நம்ம கொடுத்துடலாம் நினைச்சோம், ஆனா அதுக்கான நிலைமை வரமாட்டுக்கு. அதனால இதை வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்து நம்மளுடைய கடனை ஃபுல்லா அடைச்சிட்டு அதுக்கப்புறம் யோசிப்போமேன்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லி ஒரு டீலையும் போடுறா. தென் இவங்க ரெண்டு பேருமே அவங்க அவங்கள காயப்படுத்திக்கிறாங்க. எப்படின்னா டேட்டு குத்துக்கிறது, டென்டிஸ்ட் கிட்ட போய் பல்ல புடுங்கிக்கிறதுன்னு. டெய்லியும் வீட்டுல புருஷன் முண்டாட்டிங்க அடிச்சுக்கிற சவுண்டு தான் கேட்கும். அந்த வழியில இவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்குது. ஒரு நாள் இவங்க ரெண்டு பேருமே ஹீரோயினுடைய அம்மா வீட்டுக்கு போறாங்க. இவ்வளவு நாளா போயிருந்திருக்க மாட்டாங்க, இப்போதான் கெத்தா போறாங்க. ஹீரோடைய மாமியாரும் ஹீரோ கிட்ட, நீ எப்படி கால் சென்டர்ல வேலை
பார்த்துக்கிட்டு இவ்வளோ கடனையும் அடைச்சுன்னு ஆச்சரியமா கேட்குறாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் வீட்லேயே பிஸ்னஸ் பண்ணுறோன்னு ஹீரோ சொல்கிறான். எது எப்படியோ இவங்க ரெண்டு பேரும் பணக்காரங்களாயிட்டாங்க. ஒரு நாள் கோட் ஷூட்டு போட்ட ஒரு ரெண்டு பேர் இவங்களுடைய வீட்டுக்கு வந்து எங்களுடைய பரம்பரை பரம்பரையாக வச்சிருந்த ஃபேமிலி டீ பாட்டை வாங்கிட்டு போகலான்னு வந்தோன்னு கேட்க, ஹீரோ அதெல்லாம் பற்றி தெரியாதுன்னு சொல்ல, அதில் ஒருத்தவன் ஹீரோவை போட்டு அடி அடி நடிச்சு, நீங்கள் அந்த கடையில் இருந்து திருடிட்டு வந்த அந்த பிராஸ் டீ பாட் எங்கள் பாட்டி கடையுடையது, இப்போ எங்கள் பாட்டி இறந்து போயிட்டாங்க, அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த டீ பாட்டை வாங்க வந்திருக்கோன்னு ஹீரோவை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. ஹீரோ இப்படி அடி வாங்குறத பார்த்துட்டு ஹீரோயினும் அந்த டீ பாட்டை மறைச்சி வச்சுட்டு, நாங்கள் அதை விற்றுட்டோம், அதுக்கு பதிலாக இந்த பணத்தை வச்சுக்கோங்க ப்ளீஸ், என் ஹஸ்பண்டை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லா பணத்தையும் கொடுத்துட்றா. அவங்களும் ஹீரோயினை நம்பி சரின்னு வாங்கிட்டு போயிடுறானுங்க. நான் அப்படியே இவங்க ரெண்டு பேரும் பிராஸ் டீ பாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக லைப்ரரியில் போய் புக்கு புக்காக பரட்டி பார்க்குறாங்க. ஒரு புக்கில் அந்த டீ பாட்டுடைய வரலாறு ஆபத்துக்களை பற்றி போட்டிருக்காங்க. இன்னொரு பேஜில் அந்த டீ பாட்டால் வரக்கூடிய சாபங்களை பற்றி போட்டிருக்கிறத நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, இது ஹீரோவுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நைஸாக அந்த பேப்பரை கிழிச்சிடுறா. தென் ஹீரோவும் அந்த புக்கை வாங்கி பார்க்குறான். ஐயோ இது ரொம்ப ஆபத்து தான் போல இருக்குது, அதனால தான் அந்த பேப்பரை கிழிச்சிருக்காங்கன்னு பயப்படுறான். அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ ஏன் இப்படி மனசை போட்டு குழப்பிக்கிறேன்னு ஹீரோயின் ஹீரோவை கூல் பண்ணுறா. சில மாதம் கழித்து இவங்க ஒரு லேண்டு வாங்கி ஒரு பெரிய வீடே கட்டிடுறாங்க. இவ்வளோ நாளாக இவங்க மற்றவங்களுடைய பார்ட்டிக்கு ஃப்ரீயாக போய்கிட்டு இருந்தாங்க, இப்போ இவங்களே ஒரு பார்ட்டி வச்சுருக்காங்க. அதுலேயும் பழைய பார்ட்டியில் ஒரு கப்புள்ஸை பார்த்தாங்கல்ல, அவங்கள இவங்க ரெண்டு பேரும் நல்லாவே கவனிக்கிறாங்க. அந்த டைமில் அந்த சைனாக்காரன் இவங்க வீட்டை கண்டுபிடிச்சி எப்படியோ இங்கே வந்துடுறான். நான் அந்த பிராஸ் டீ பாட்டை வாங்க வந்திருக்கேன், சாரி அதை நாங்கள் விற்கிறதா இல்லைன்னு ஹீரோ சொல்ல, இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெரிய ஆபத்தாக வரும்னு அவன் வார்ன் பண்ணுறான். அதனால் அதை என்கிட்ட கொடுத்துருங்க, அதெல்லாம் முடியாது, இங்கே இருந்து முதல்ல கிளம்புங்கன்னு ஹீரோயின் டக்குன்னு டோரை சாத்திடுறான். அந்த சைனாக்காரன் அவனுடைய விசிட்டிங் கார்டை எதுக்கும் ஹீரோ கையில் முன்னாடியே கொடுத்துருப்பான். அடுத்து நைட் டைமில் இவங்களுடைய பழைய ஹவுஸ் ஓனர் அதான் ஆர்னி நல்லா குடிச்சிட்டு இவங்க வீட்டுக்குள்ளே வந்து, இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பெரிய பணக்காரங்களாயிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல, இதுக்கெல்லாம் காரணம் உங்களுக்கு ராசியாக கிடச்ச இந்த டீ பாட்டு தானேன்னு சொல்லிட்டு அதை தூக்கிக்கிட்டு வேகமாக வீட்டை விட்டு ஓடி போய் ரோட்டில் வீசிட்டு அவனுடைய காராலேயே லைட்டாக ஏற்றிட்டு போயிடுறான். இந்த டைமில் நம்ம ஹீரோயினுடைய முகத்தை பார்க்கணுமே, காஞ்சனாவாக மாறிடுறா. எது எப்படியோ இவங்க ரெண்டு பேருமே அந்த டீ பாட்டை எடுக்க போகிறாங்க, அதுக்கு ஒன்றுமே ஆகலை, ஹை மெட்டலில் செஞ்சுருப்பாங்க போல. அந்த நைட்டே கையில் டீ பாட்டை எடுத்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த சைனாக்காரன் கொடுத்த அட்ரஸ்க்கு போகிறாங்க. ரெண்டு பேரும் அந்த டீ பாட்டை பற்றி விசாரிக்கிறாங்க. அந்த சைனாக்காரனும் ஹிஸ்ட்ரி எடுத்து விடுறான், இது பல வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு, அதுவும் நல்லவங்க கையிலையும் இருந்திருக்கு கெட்டவங்க கையிலையும் இருந்திருக்கு, இது கடைசியாக நாசி கேம்ப்ல தான் தொலைஞ்சு போச்சு, இப்போ நான் உங்கள் கையில் தான் பார்க்குறேன், ஆனால் இது ரொம்ப டேஞ்சரான ஒன்று, காரணம் ஒருத்தவங்களுடைய பேராசையை ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கும், இல்லை நாங்கள் நல்லவங்க தான், நாங்கள் லிமிட்டாக இருக்கோம்னு ஹீரோயின் சொல்கிறா. சரி ஓகே, ஆனால் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், இது ஒரு நல்லவங்களை கூட ஈவில் மைண்டுக்கு மாற்றி விடும்னு சொல்கிறேன், இதை நானாக அவங்க கிட்ட இருந்து கேட்டு வாங்குறத விட நீங்களாவே மனசார தரதான் நல்லது, அப்போதான் யார் கைக்குமே நாங்கள் கிடைக்காத மாதிரி ஒழிச்சு வச்சிருவோம். இப்படிதான் எங்களுடைய ஃபேமிலி ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக அதை மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கோன்னு அந்த சைனாக்காரன் சொல்கிறான். இவ்வளோ சொல்லியும் ஹீரோயினுக்கு அந்த டீ பாட்டை தரணும்னு மனசு வரலை, ஸோ இவர் மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுறா. ஏன் இவ இப்படி மாறிட்டான்னு ஹீரோவுடைய மனசில் லைட்டாக பயம். தென் நைட் இவங்க ரெண்டு பேரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதுன்னு ரூமை விட்டு வெளியே வந்து பார்த்தா, முன்னாடி பார்த்த அந்த கோட் ஷூட் போட்ட ரெண்டு பேரும் இவங்க சேர்த்த எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயினும் கோவத்தில் அவங்கள போய் அடிக்கிறா, இதை நாங்கள் கஷ்டப்பட்டு அடிபட்டு சேர்த்த பணம்னு, நீங்கள் வேணாம் இந்த டீ பாட்டை எடுத்துட்டு போங்களேன்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் முறைக்கிறா, யாருக்கு வேணும் இந்த டீ பாட்டு, அது எங்களுக்கு ஆபத்துன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும், எங்களுக்கு இந்த பணம் போதும்னு சொல்ல ஹீரோயின் மறுபடியும் அந்த பணத்தை பிடுங்க போகிறா. அதுக்குள்ளேயும் ஒருத்தவன் ஹீரோயினுடைய தலையில் அடித்து போட்டுட்டு ரெண்டு பேருமே அவ்வளோ பணத்தையுமே எடுத்துகிட்டு போயிடறானுங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் பணம் எல்லாமே போச்சேன்னு அழுதுகிட்டு இருக்கா. சரி மறுபடியும் பணம் சேர்க்கலான்னு பார்த்தா அந்த டீ பாட்டில் அப்போ இருந்ததோட ரொம்ப கம்மியாக தான் டாலர் வருது. அதனால் ஹீரோவும் பப்புக்கு போய் ஏதாவது ஒரு பயல்வான் கையால் அடி வாங்கலான்னு பயங்கரமாக அடி வாங்கிக்கிட்டு இருக்கா ஹீரோயின்காக. ஆனால் ஹீரோயின் ஹீரோ இப்படி அடி வாங்குறத பார்த்தும் அவளுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் வேணும், நீ ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ஒரு நாள் ஹீரோயின் வெளியே பெஞ்சில் உட்காந்துருக்கும் போது எய்தாப்பில் ஒருத்தவன் ஸ்கேட்டிங் போர்டில் இருந்து தடிக்கு பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். தென் அந்த டீ பாட்டில் இருந்து பணம் வரதை பார்த்துட்டு ஹீரோயின் ஆச்சரியப்படுறா. ஓ டீ பாட்டு வச்சிருக்கிற ஓனர் அடிப்பட்டா மட்டும் இல்லை, சுற்றி சரௌண்டிங்கில் யார் அடிப்பட்டாலும் டீ பாட்டில் இருந்து பணம் வரும்னு புரிஞ்சுக்கிட்டு டேட்டு கடைக்கு போறா, ரெஸ்லிங் நடக்கிற இடத்துக்கு போறா, அங்கே மற்றவங்க ஏற்படுத்திக்கிற காயம் இவளுக்கு பணமாக வருது. தென் இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் கார் ஓட்டுறா. ஹீரோயின் இப்போ பணம் பணம்னு வெறியில் இருக்கா. எதிரில் ஒரு ஆள் ட்ராலியை உருட்டிக்கிட்டு ரோடை கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் விட்டுருந்தா ஹீரோயின் வேணும்னே அந்த ஆளை காரால் அடிச்சிருப்பா. நல்ல வேலை ஹீரோ ஸ்டியரிங்கை திருப்பி அதை மேனேஜ் பண்ணிடுறான். நீ ஏன் இப்படி மாறிட்டேன்னு ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேட்குறான். அதுக்கு அவள் கோவத்தில், நீ தத்தி ஒன்றுத்துக்குமே ஆக மாட்டேன்னு அவன் மனசை உடைக்கிற மாதிரி திட்டிடுறான். அடுத்ததே அந்த டீ பாட்டில் இருந்து கொஞ்சம் நிறையவே பணம் வருது. அப்போ அவங்களுக்கு இன்னொரு விஷயமும் புரிய வருது, உடல் அளவு மட்டும் இல்லை மனசளவில் ஒருத்தவங்களை
நம்மளை காயப்படுத்தினா கூட பணம் வரும். ஹீரோயினுக்கு இப்போ நிறைய பணம் வேணும்னு ஆசைப்பட்டு நம்ம மனசுக்குள்ள ஒழிச்ச சீக்ரெட் எல்லாம் இப்ப வெளியே உண்மையா சொல்லணும்னு சொல்ல, ஹீரோ சொல்ற விஷயம் எல்லாமே குட்டி குட்டி சீக்ரெட்டா தான் இருக்கு. அவளை பெருசா ஹர்ட் பண்ணல. அடுத்து ஹீரோயின் ஒரு விஷயம் சொல்றா, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்னி கூட, அதான் அந்த ஹவுஸ் ஓனர் கூட ஒன்னா இருந்தேன்னு சொல்ல ஹீரோ மறுபடியும் மனசு உடஞ்சு போயிடுறான். அடுத்தது அந்த டீ பாட்ல இருந்து அப்ப இருந்ததோட நிறையவே பணம் வருது. நம்ம ஹீரோவும் கோவத்துல அந்த பணத்தை எல்லாம் அள்ளி ஹீரோயின் மூஞ்சிலே விட்டேறான். அந்த கோவத்தோடவே நம்ம ஹீரோவும் ஹவுஸ் ஓனர் தங்கி இருக்கிற கேரவானுக்கு போறான். அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட தான் இருக்கான். அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் பொதுவா 3 வருஷத்துக்கு முன்னாடி இவன் பண்ண காரியத்தை பத்தி சொல்ல அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கோச்சிக்கிட்டு உள்ள போயிடறான். ஆர்னியும் கடுப்புல ஹீரோவுடைய தலையில முட்டிடறான். அவன் பொத்துன்னு கீழே உழுக அந்த டீ பாட் அதிரத பாத்துட்டு அவனும் அந்த டீ பாட்டை எடுத்து பாக்குறான். உள்ள ஒரே பணம். ஹீரோயினும் அவன் கிட்ட இருந்து டீ பாட்டை வாங்கிட்டு இவங்க ரெண்டு பேருமே அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோனு சொல்றான், இந்த உலகத்துல யாருமே உண்மையா இல்ல போல. தென் ஹீரோயினுக்கு இதுல ஒரு யோசனை வருது, இதே மாதிரி நம்ம மத்த ஃபேமிலி நம்ம தூண்டி விட்டு பாப்போமேனு. ஃபர்ஸ்ட் இவங்களுடைய பணக்கார ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்காரனுக்கு அவனுடைய டாக்னா ரொம்ப பிடிக்கும். பட் அது தொலைஞ்சு போயிருந்திருக்கு, நீங்க விட்டுருப்பீங்க, ஆனா அது இறந்து போயிருச்சுன்னு ஒரு பாக்ஸ்ல அந்த நாயை போட்டு கொடுக்கறானுங்க. உங்க பாசமான நாயை கார் ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னா உங்க ஒய்ஃப் தானே சொல்ல, ஏன் இதை என்கிட்ட சொல்லாம மறைச்சுன்னு அவர் கோச்சுக்கிட்டு உள்ள போயிடறாரு. அந்த டீ பாட்ல கொஞ்சம் பணம் வருது. அடுத்ததா ஹீரோ கம்பெனியில உள்ள மேனேஜர் இன்னொரு பொம்பளை கூட அஃபேர்ல இருக்கான்னு அதை நம்ம ஹீரோ அவன் ஒய்ஃப் கிட்டே போய் போட்டோ கொடுத்து காமிக்கிறான். அதை பார்த்து அவங்க கவலைப்பட டீ பாட்ல பணம் வருது. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் நிறைய பணம் சேர்த்துறாங்க. இந்த ஆசையெல்லாம் நம்ம ஹீரோயினை ஒரு கல்நஞ்சக்காரியா மாத்துது. எப்படின்னா, எங்க அக்காக்கு ஒரு சீக்ரெட் உண்டு, அவங்களுடைய குழந்தை ஒரு தடவை அபார்ட் ஆயிருந்திருக்கும். இதை அவ ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி ரெண்டு பேரையும் வருத்தப்பட வைப்போன்னு சொல்றான். அதெல்லாம் வேணான்னு ஹீரோ சொல்றான். அதை மீறியும் ஹீரோயின் ஹீரோவை கம்பல் பண்ணி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. ஆனா அவங்க சொல்லுதுக்கு மனசு வராம அப்படியே பேச்ச மாத்திடுறா. ஹீரோவும் ரிலீஃப் ஆயிடுறான். தென் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறாங்க. ஹீரோயினுக்கு இதுல சுத்தமா திருப்தியே இல்ல. அதனால இந்த ஊர்ல கொலை பண்றவன், ட்ரக் டீலர், ரேப் பண்றவன், இவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணி இன்னும் நிறைய பணம் சேர்ப்போன்னு வெறியில சொல்றா. ஏ என்னாடி கொலை பண்ற ரேஞ்சுக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்க, அதெல்லாம் வேணான்னு ஹீரோ சொல்ல. பட் ஹீரோயின் ஹீரோவை கம்பல் பண்ணி அடுத்த நாள் காலையில இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க. கொலை பண்றோம், இந்த குழியில வந்து போடுறோம், இது எனக்கு சரியா படலன்னு ஹீரோ குழி தோண்டுறதை ஸ்டாப் பண்ணிட்டு, ஏய் நீ ஈவில் மைண்டா மாறிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் பண்ணாதன்னு சொல்ல ஹீரோயின், எனக்கு ஹெல்ப் எல்லாம் வேணாம், நானே கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு குழி தோண்டிக்கிட்டே இருக்கா. நான் உன்னை கொலை பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ சைனாக்காரனை பார்க்க போறான். சைனாக்காரன் மறுபடியும் அதே பதில தான் சொல்றான், அந்த டீ பாட்டை மனசார தந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனை முடியும்னு. அங்க வீட்டுல ஹீரோயின் குளிச்சுட்டு கண்ணாடியை பாக்குறா. திடீர்னு அவ மூஞ்சே ஒரு கிளவி மாதிரி தெரிஞ்சோன்னு பயத்துல ஓடி வந்து பெட்ல பாக்குறா. அங்க அவ புக்ல கிழிச்ச அந்த வார்னிங் பேப்பர் இருக்கு. இது எப்படி இங்க? எதிரில வேற ஹீரோ கையில டீ பாட்டோட ஜன்னல காந்திருக்கான். நீ அங்க காந்திருக்கன்னு ஹீரோயின் கேக்குறா. உன்னை நான் இப்படி பார்த்ததே இல்ல, நீ எவ்வளவு மாறிட்ட தெரியுமா? சரி சொல்லு, நான் முக்கியமா இல்ல இந்த டீ பாட் முக்கியமா? நீ தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த டீ பாட்டே பாத்துக்கிட்டு இருக்கா. பாத்தியா பாத்தியா, உன் கண் அந்த டீ பாட்டுக்கிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஜன்னல இருந்து கீழே விழுந்துறான். ஹீரோயினும் அழுதுகிட்டே வேகமா ஓடி போய் அந்த டீ பாட்ல இருந்து வந்த பணத்தை கூட கண்டுக்காம ஹீரோவை தான் பாக்குறா. ஹீரோவுக்கு ஒன்னும் ஆகல, புள்ளு தரையில விழுந்ததுனால. உண்மையிலேயே நீ தான் எனக்கு முக்கியம், நீ தான் என் உலகம்னு ஹீரோயின் சொல்றா. திரும்பவும் அவங்களுடைய காதல் மலருது. த நைட் இவங்க ரெண்டு பேரும் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது வெளியே ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதுன்னு ஹீரோ வேகமா ஓடி வந்து பாக்குறான். பார்த்தா அந்த பிராஸ் டீ பாட்டை காணும். வெளியே ஆர்னியுடைய கார் தான் போகுது. என்ன ஆச்சுன்னு ஹீரோயின் கேக்குறா. ஆர்னி டீ பாட் ஆட்டே போட்டு போயிட்டான். நல்லதா போச்சு, போனா போயிட்டு போகுதுன்னு சொல்றா. ஆனா திரும்பவும் யாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு இவங்க ரெண்டு பேருமே அடுத்த நாள் காலையில ஆர்னியுடைய கேரவானுக்கு போறாங்க. பார்த்தா ஆர்னி கையில ஒரு கன்னோட நிறைய காயத்தோட இருக்கான், எல்லாம் அந்த பணத்துக்காக. ஹீரோவும் ஹீரோயினும் அந்த டீ பாட்டை பத்தி எடுத்து சொல்றாங்க, அது ரொம்ப டேஞ்சர் ஆனதுன்னு. பட் அவன் கேட்க மாட்டான். தென் இவங்க ரெண்டு பேருமே ஆர்னி கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க. அடுத்ததே ஆர்னியுடைய கேர்ள் ஃப்ரெண்டு கையில டீ பாட்டை பிடிச்சிக்கிட்டு ஷார்ட் கன்னை நீட்டி இவங்க ரெண்டு பேருமே முட்டி போட சொல்றாங்க. இப்போ திடீர்னு கோட் ஷூட் போட்டு அந்த ரெண்டு பேரும் கையில கன்னோட கேரவான்குள்ள வந்து முன்னாடி இவங்க ரெண்டு பேருக்கிட்ட எப்படி அந்த டீ பாட்டை பத்தி சொல்லி கேட்டானுங்களோ அதே மாதிரி அந்த கப்பிள்ஸ் கிட்டும் கேக்குறாங்க. அதுக்கு அவங்க தர முடியாதுன்னு திமுறா பதில் சொல்ல ரெண்டு சைடும் மாத்தி மாத்தி ஷூட் பண்ணிக்கிட்டு செத்தே போயிடானுங்க. ஹீரோ ஹீரோயினை தவிர அந்த டீ பாட்ல வேற பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டி கிடக்குது. இப்போ இவங்க ரெண்டு பேருமே அந்த பணத்தை எல்லாம் அள்ளிக்கிட்டு கேரவானை விட்டு வெளியே வராங்க. வெளியே அந்த சைனாக்காரனும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் மனசார அந்த பிராஸ் டீ பாட்டை அந்த சைனாக்காரன் கிட்ட கொடுத்துறா. இவங்க சேர்த்து வச்ச பணம் சொத்து எல்லாத்தையுமே ஒரு பார்ட்டியில இவங்களே மாதிரி ஒரு கப்பிள்ஸ பார்த்தாங்கல்ல அவங்க கிட்ட கொடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய பழைய கார்ல சந்தோஷமா ஊரை விட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வேற பிரெக்னெண்டா இருக்கா. கிளைமேக்ஸ்ல அந்த சைனாக்காரனும் யார்கிட்டயும் இந்த பிராஸ் டீ பாட் கிடைச்சிடக்கூடாதுன்னு நடுக்கடல்லே போட்டுறான். இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ எனிவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சைன் இன் ஃப்ரம் மூவி யூனிவர்ஸ் தமிழ். பை பை, தேங்க்யூ.